ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான மைதா பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கோதுமை யூஸ் பண்ணி நம்ம பூரி செஞ்சுருக்கோம், அதே மாதிரி இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணி சூப்பர் அண்ட் டேஸ்டியான பூரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி சோலா பூரி கூட ரெடி பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. வாங்க டேஸ்டியான மைதா பூரி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து பிசைஞ்சுக்கலாம். பூரி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சிருக்கோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா இதை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. கோதுமை மாவாக இருக்கட்டும் இல்லைனா மைதா மாவாக இருக்கட்டும், எந்த மாவில் நீங்கள் வந்து பூரியோ சப்பாத்தியோ செய்கிறாருந்தால் மாவை நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அழுத்தி கட்டுறேன் பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ இதை உருட்டிட்டோம், இதை தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாம், சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம தேய்ச்சிட்டோம். இதை நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு பூரியாக இது மாதிரி எடுத்து போடுங்க. இது மாதிரி மாவு வந்து லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பலாக வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் எண்ணெயை வந்து இது மாதிரி தெளித்து விடணும், அப்போயும் வந்து பூரி நல்லா உப்பலாக வரும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கோதுமை மாவில் கூட பூரி செஞ்சு பார்க்கலாம். நல்ல உப்பலான பூரி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பூரி எவ்வளோ உப்பலாக இருக்குன்ட்டு. பூரி நல்லா பஃபியாக வரதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பூரி நம்மளுக்கு பஃபி பஃபியாக ரெடி ஆகிருக்குன்ட்டு. அவ்வளவுதான், இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பூரியை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மைதா மாவு பூரி ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன மசாலாவோட சாப்பிடுங்க, டேஸ்டியாக இருக்கும். இந்த மைதா பூரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.